இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அஞ்சு பெஸ்ட் அடல்ட் காமெடி மூவிஸ் என்னென்ன படம் எல்லாம் இருக்குங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் பார்க்காதவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த படங்கள் எல்லாம் எப்படிதான் டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 1 ல உள்ள வீடியோட எண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியணும்னா பார்ட் 1 வீடியோவை போய் பாருங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. நான் உங்க ஃபேர்லெஸ் தமிழன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட் டீச்சர். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் வந்து ஒரு மிடில் ஸ்கூல் டீச்சர். அவ ஒரு பயங்கர சோம்பேறி, அவளுக்கு பாடம் நடத்துறதே பிடிக்காது, கிளாஸ் டைம்ல தூங்குறது, எல்லாரையுமே எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கிறதுன்னு அவளுக்கு பிடிக்காத வேலையை பாத்துட்டு இருக்கா. ஒரு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு முடிவு பண்றா. அதே மாதிரி ஒரு பையனை பாக்குறா, அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறா. அவனுக்கு பொண்ணுங்களோட பிரீஸ்ட் பெருசா இருந்தா பிடிக்கும், அதை ஏத்துறதுக்காக அவ என்னெல்லாம் பண்ணா கடைசியில பெருசா ஆக்கினாலா, அந்த பையனை கரெக்ட் பண்ணாலான்னு சொல்ற கதை தான் பேட் டீச்சர். இந்த படத்துல வர காட்சிகள் எல்லாமே உங்க நரம்புகளை சிலிர்க்க வைக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2011 ரிலீஸ் ஆன தி இன் பிட்வீனர்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு நாலு ஹைஸ்கூல் பசங்க, அவங்க நாலு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் முடிஞ்சு ஹாலிடேஸ்க்கு நல்ல ஊர் சுத்தணும், பீச் பார்ட்டி, பொண்ணுங்க கூட மேட்ருன்னு என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. போற வழியில பண்ற காமெடி சேட்டைகள், அப்புறம் அங்க ஒரு நாலு பொண்ணுங்களை பார்த்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி மேட்ரு முடிச்சாங்களா, அவங்க ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணாங்களான்னு சொல்ற கதை தான் இன் பிட்வீனர்ஸ். இந்த படத்தை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2004 ரிலீஸ் ஆன த கேர்ள் நெக்ஸ்ட் டோர். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். அவன் வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு வரா, அதுக்கப்புறம் இவனோட லைஃபே மாறுது. அந்த பொண்ணு டிரெஸ் மாத்துறத பாக்குறது, ஜன்னல் கிட்டே எந்த நேரமும் இருக்கிறதுன்னு அதையே ஒரு வேலையா பண்றான். ஒரு கட்டத்துல அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் இவனோட ஃப்ரெண்டு சொல்றான், டே அது ஒரு மேட்ரு, நீ கூப்பிட்டாலே வந்துரும்னு சொல்றான். அவ மேட்ருன்னு தெரிஞ்சும் அவளை லவ் பண்ணானா இல்ல மேட்ரு மட்டும் முடிச்சானான்னு சொல்ற கதை தான் த கேர்ள் நெக்ஸ்ட் டோர். சிங்கிள்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், டவுன்லோட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 1998 ரிலீஸ் ஆன தேர் இஸ் சம்திங் அபவுட் மேரி. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட 16 வயசுல டேட்டிங் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஹீரோ பேண்ட் ஜிப் போடும்போது முக்கியமான இடத்துல மாட்டி அந்த டேட்டிங் கேன்சல் ஆகுது. அப்புறம் இவங்களுக்குள்ள மீட்டிங்கே இல்ல, 13 வருஷம் கழிச்சு மீட் பண்ற சந்தர்ப்பம் வருது. ஹீரோ இன்னும் அவளை லவ் பண்றாரு. அவ வேற யாரையாவது லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வைக்கிறாரு. பொண்ணு அழகா இருக்காளேன்னு சொல்லி அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ரெண்டு குழந்தை இருக்குன்னு ஹீரோ கிட்ட போய் சொல்லி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண ஏமாத்தி தலையில திருப்பி போட்டு இந்த தப்பெல்லாம் அவளுக்கே தெரியாம பண்றா. அது எவ்வளவு பெரிய தப்பா மாறுது, இதனால காலேஜுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, இதெல்லாம் கடைசியில சரி பண்ணி அந்த பையனை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்ற கதை தான் மீன் கேர்ள்ஸ். என்னோட ஃபேவரட் படம் இதுதான். என்னன்னா, கதை வைஸா இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அஞ்சு படத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி அடல்ட் காமெடி படம் என்னெல்லாம் இருக்கு, அதோட ஒன் லைனர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.